அடோப் பிரிட்ஜில் ரேட்டிங்ஸ் அண்ட் லேபிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது ரெண்டு எதுக்காகனா, நீங்கள் இப்போ நிறைய ஃபைல்ஸ் இமேஜ் வந்து லோட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இமேஜில் நம்ம குறிப்பிட்டது மட்டும் நம்ம ஜாப்க்கு எடுத்து ஒர்க் பண்ணுவோம், மற்றதெல்லாம் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதுக்காக நீங்கள் ரேட்டிங்ஸில் அல்லது லேபிள்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இது யூஸ் ஆகுது. ப்ளஸ் இப்போ ரேட்டிங்ஸ் நம்ம வைக்கிறது எப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த தம்ப் லைன் வந்து பெருசு பண்ணுறீங்க, கீபோர்டில் கண்ட்ரோலுமு ப்ளஸ் கீமு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தம்ப் லைன் வந்து உங்களுக்கு பெருசாகிட்டே இருக்கும். இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஹைலைட் பண்ணும்போது 5 டாட் தெரியுது. அந்த 5 டாட்டில் உங்களுக்கு எந்த இடத்துல அந்த ஸ்டார்ஸ் கொடுக்கணும், அதாவது ரேட்டிங்ஸ் இந்த அளவு நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அங்கே ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 4 ஸ்டார்ஸ் இப்போ எண்டில் வச்சு நான் கிளிக் பண்ணேன், 4 ஸ்டார் வந்துருச்சு. அதுவே நமக்கு அந்த 4 ஸ்டார் வேணாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த 4 ஸ்டாருக்கு முன்னால் வச்சு மவுஸில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே போயிடும். நம்ம அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணுறீங்க, ஜஸ்ட் 5 கிட்ட வச்சு 1 கிளிக் பண்ணுறீங்க, வந்து எல்லாமே லோட் ஆகிடுச்சு. அதுபோல் திரும்ப வேறு இமேஜில் கிளிக் பண்ணுறீங்க, ஓகேவா? தம்ப்ளைன் வந்து குறைக்கிறதுக்காக கீபோர்டில் கண்ட்ரோலும் மைனஸ் கீயும் ப்ரெஸ் பண்ணுறீங்க, இப்போ வந்து தம்ப்ளைன் குறைஞ்சிருச்சு. நம்ம சிங்கிள் இமேஜ் வந்து ரேட்டிங் வச்சது பார்த்தோம், இதுவே ஒரு 4-5 இமேஜ் ஒட்டுக்காக செலக்ட் பண்ணி ரேட்டிங் வைக்கணும் முடியும். கீபோர்டில் ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா தம்ப்ளைன்ஸும் ஒன்றா செலக்ட் ஆயிரும், ஒரே பேனலில் வந்து எல்லா ப்ரிவியூம் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு 4 பாயிண்ட் கிட்டே வச்சு ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா இமேஜுக்குமே வந்துட்டு ரேட்டிங் வந்து 4 ஸ்டார்ஸாக கணக்கெடுத்துக்கும். இது நம்ம ஷார்ட்கட்டில் ஒர்க் பண்ணது. இதுவே மெனு வாய்ஸாக பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும்னா, லேபிள்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே செலக்ட் ஆகிக்கிறது தெரியும், 4 ஸ்டாருக்கு. ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் 4 கொடுத்தீங்கனாலும் அந்த 4 ஸ்டார் வரும், ப்ளஸ் மவுஸில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அல்லது மெனு வாய்ஸாக வந்தும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டார்ஸ் எதுவும் வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நோ ரேட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாம் ரிமூவ் ஆயிரும். நம்ம 4 கொடுத்து வச்சுக்குவோம். அடுத்து லேபிள்ஸ். லேபிள்ஸ்னால் என்னென்னா பார்டர் மூலம் கலர் வரும். நம்ம அப்ரூவ் பண்ண இமேஜுக்கு தனியாக ஐடென்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக அந்த லேபிள்ஸ் வந்து நல்லா யூஸ் ஆகும். இப்போ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறோம், இதுக்கு லேபிள் கொடுக்கணும்னா லேபிள் மெனுவில் ப்ளஸ் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கு, ஃபஸ்ட்டு செகண்ட் அப்ரூவ்டு ப்ரிவியூன்னு இருக்குது. ஏதோ ஒன்றை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு இங்கே வந்து இங்கே ஒரு லைன் மாதிரி உங்களுக்கு வந்துடும். நம்ம இதை அப்ரூவ்டு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா இது அப்ரூவ்ட் ஆகிருக்கும், ப்ளஸ் இன்னொன்று அப்ரூவ்டு. இப்போ ரெண்டு இமேஜும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ப்ளஸ் இங்கே நீங்கள் நேம் வருது இல்லையா, அதாவது இங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டுன்னு இருக்குது, செகண்ட் அப்ரூவ்டு ரிவ்யூ டூ டூ இந்த மாதிரி இருக்குது இல்லையா. இது மாதிரி நான் ஏன்டா நான் வேறு மாடல் பேர் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் வச்சுக்க முடியும். எடிட் மெனுவில் ப்ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணுறீங்க, அலோவைட் லேபிள்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறீங்க மெனுவில். இப்போ லேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது என்னென்னா, அந்த நம்ம ரெட்டு காட்டும் போது ஃபஸ்ட்டுன்னு இருக்கும், எல்லோ செகண்ட், க்ரீன் அப்ரூவ்டு, சயான் ரிவ்யூ, பர்பிள் டூடு அப்ரூவ்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே க்ரீன் லேபிள் தெரியுது. இப்போ இந்த ஷார்ட்கட்டெல்லாம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை ரிமூவ் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்கீ இல்லாமல் நீங்கள் வெறும் கீபோர்டில் 6789 கொடுத்து கூட இது ஷார்ட்கட்டில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி இருக்கட்டும், ஓகே கொடுத்துக்குவோம், ஓகேவா? அடுத்து இப்போ இந்த ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுங்களே, இந்த இமேஜ் இப்படி அடுக்கியிருக்காங்க இல்லையா, இது அடுக்குனது வந்து எனக்கு ரொட்டேட் பண்ணி வரணும்னா நீங்கள் இதுக்கு டாப்பில் ரொட்டேட் 90 டிகிரி கவுண்டர் கிளாக் வாய்ஸ் அல்லது ரொட்டேட் 90 டிகிரி கிளாக் வாய்ஸ் இது ரெண்டும் நீங்கள் மெனுவில் கொடுத்து இமேஜ் வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஷார்ட்கட்லேயும் இதை பண்ண முடியும். கீபோர்டில் கண்ட்ரோலும் க்ளோஸ் ப்ராக்கெட் அல்லது ஓப்பன் ப்ராக்கெட் ரெண்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் ரொட்டேட் ஆகும். இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் ஓப்பன் பாக்ஸ் ப்ராக்கெட் நான் கிளிக் பண்ணுறேன், இப்போ உங்களுக்கு வந்து இமேஜ் மாறி இருக்கு, ப்ளஸ் ப்ரிவியூலாம் மாறிக்க தெரியுது. திரும்ப இன்னொரு கிளிக் பண்ணுறேன், கண்ட்ரோல் ப்ளஸ் க்ளோஸ் பாக்ஸ் ப்ராக்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா அதே 90 டிகிரி கிளாக் வைஸில் உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகும், ஓகேங்களா?